ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு மிஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன போகிறோம், இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன பைக்னா ஜிக்ஸர் SF250 இல்லை, ஜிக்ஸர் 150 தான் பார்க்க போகிறோம். ஸோ SEP என்னது, அது சுசுக்கி ECO பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் ரைட், ஓகே, இன்றைக்கி இந்த பைக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு மிஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பைக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் தான் ஜிக்ஸர் 150. ஸோ இந்த பைக்கை பார்த்தினா டெஸ்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் என்னென்ன இருக்குது, ஸோ ஓல்டு மாடலுக்கு இருக்குது என்னென்ன மாடல் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நேரில் பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேங்கோட அந்த சைஸை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ஒரு லெஜண்ட் ஜெயின் மாதிரி இருக்குது, பார்க்க ரொம்ப பார்க்க அழகாகவும் இருக்குது. சைடு லுக்கில் பார்க்க எனக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் சிசி கூண்ண பைக் மாதிரியே தெரியுது, பட் ஆனால் வந்து சிசி கூண்ண பைக் மாதிரி எனக்கு தெரிகிற மாதிரி உங்களுக்கும் தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சீட்டில் பார்த்தா அந்த புது பைக்னால அந்த கவர் அப்படி இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளை பற்றி நான் பேசுகிறம்போது கொஞ்சம் உட்காந்து ஓட்டினா தான் தெரியும். ஸோ குஷன்ஸ் எப்படி இருக்குது, நல்லா குஷன்ஸும் அமுக்கும் போது நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. பழசில் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட் கிடையாது. ஸோ இதில் வந்து எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. புது பைக்னால கவர்ஸ்லாம் கிழிக்க முடியல, ஸோ அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த சுசுக்கி பிராண்டிங்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வண்டி பார்க்க ஃப்ரண்ட் லுக்கில் வந்து பார்க்கும்போது ஏதோ பெரிய பைக் பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு நீங்களே பாருங்களேன், ஒரு சிசி கூண்ண பைக் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரெட் கலர் எடிஷனுங்கிறது வந்து ஒரு ஃப்ரெஷ் எடிஷன் சரிங்களா, இப்போ புதுசாக விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் பிளாக்கு ஒயிட் அந்த மாதிரி தான் நான் இருக்குன்னு நினச்சிருக்கேன், அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா 140 டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் பார்க்க நல்லா பெரிய டயர் மாதிரி தெரியுது. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கிடையாது, பட் பல்பு கொடுத்துருக்காங்க, அதுவே நல்லா விசிபிலிட்டி நிறையவே இருக்குது. இந்த டெயில் லைட்டை பார்த்தீங்களா, வி ஷேப்லாம் அழகாகவே இருக்குது டெயில் லைட்லாம் பார்க்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், அந்த 150 சீரிஸ் ஃபுல்லாமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் வரல, ஒரு மேபி வந்து ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்கலாம் என்று நினைக்கிறேன், எனக்கு தெரியும் சரியாக தெரியல, அதை பற்றி நான் விசாரிச்சு உங்களுக்கு தனியாகவே சொல்கிறேன். இன்ஜினை பற்றி பேசுகிற பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் 13.6 BHP பவர் கொடுக்குது. அதோட டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதே 13 தான், கூட முன்ன பின்னே இருக்குன்னு நினச்சேன், பட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஓட்டி பார்க்கும்போது அதோட பவர் எப்படி இருக்குது, பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னால் வந்து சொல்ல முடியும். ரைட், ஓகே, இப்போ நம்ம ஓட்டி பார்ப்போம், ரொம்ப நேரம் வந்து நின்று பேச வேண்டாம், ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிக்குவோமா, சவுண்ட்லாம் செக் பண்ணணும்ல. கோ சூப்பராக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. ரைட், ஓகே, இப்போ கல் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. சவுண்ட் பார்க்க நல்லாவே தான் இருக்குது ப்ரோ. சவுண்ட்லாம் நான் வந்து ஃபீல் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 150 சிசிக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கியரில் மூவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து 150 சிசி மாதிரி இருக்குல்ல அந்த ஃபஸ்ட் கியர் பிக்கப் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த சிசி தெரில தேர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர், இப்போ தேர்டாக மூணாவது கியரில் போயிட்டுருக்கேன் சரிங்களா, மொத்தம் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு பிக்கப். ஸோ எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்ல, 150 சிசி கொடுத்தான அந்த பிக்கப் அப்படியே இருக்குது. ஸோ மிரர் திருப்பிவோமா, ஓகே அப்படியே இருக்குது. ஸோ கே செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் போகும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நான் கொஞ்சம் அங்கிட்ட போகணுமே, யூடர்ன் போட்டுருவோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ஸ்பீடோமீட்டர் காட்டாது, ஏன்னா வந்து அவங்க வந்து இது புது வண்டினால ஸ்பீடோமீட்டர் எடுத்து விட்ருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்பெக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேர் சென்சார் இருக்குது, அப்புறம் ஓடோமீட்டர் ட்ரிப்பு, அப்புறம் ஆர்பிஎம் மீட்டரு, இந்த மாதிரி நார்மல் பேசிக் சென்சார்ஸ் ஃபுல்லாமே இருக்குது. இண்டிகே அந்த கண்ட்ரோல் கன்சோல்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BS4 இருக்குது அதே மாதிரி தான், இந்த லைட் சுவிட்செலாம் இருக்காது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டு, கில் சுவிட்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் லைட்டு, அப்புறம் ஹாரனு, இதெல்லாம் நார்மல் கன்சோல்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. கீ பார்க்க உங்களுக்கு வேவ் கீ கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நார்மல் கீ கொடுத்துருக்காங்க, இதுவே போதும். டேங்க் பார்த்தீங்கன்னா ஜெயின் லுக் மாதிரி இருக்குது ப்ரோ, தெரியுது உங்களுக்கு ரெண்டு சைடு நல்லா பெரிய வண்டி மாதிரி இருக்குது டேங்க்கு. ஸோ நான் ஒரு 6.5 ஃபீட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஆள், ஸோ எனக்கு வந்து உட்காந்து ஓட்டும் போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து சரியாக தெரில. ஓ மேபி பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெரிய ஆள் சின்ன வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு போகிற கம்ஃபர்டபுள் பொறுத்தவரை ஏதோ ஹைட்டாக ஒரு இதில் ஏறி உட்காந்த மாதிரி இருக்குது ப்ரோ, நல்லா உயரமான பைக் தான். ஏன்னா வந்து பைக் வந்து பெரிய பைக் மாதிரி காட்டுறாங்க அப்படின்னமோ தெரியல, ஆனால் நல்லா உயரமாகவே இருக்குது பைக்ஸு.
மேபி நான் சர்வீஸ் ரோடில் போகிறதுக்கு காரணம் என்ன, எதுக்கு வந்து ஹைவேஸ் பார்த்தீங்களா, ஸோ அதனால் வந்து சர்வீஸ் ரோடு யூஸ் பண்ணுறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ரொம்ப விரட்டவும் கூடாது, ஏன்னா வந்து இது புது வண்டி பார்த்தீங்களா, அதனால் வேகமாக வர முடியாது. டாப் ஸ்பீட் வீடியோ வந்து நான் யாராவது பையர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நான் கேட்டு எடுத்து போடுறேன். ப்ரோ இதில் மைலேஜ் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மைலேஜ் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெக்கமெண்டடாக பார்த்தீங்கன்னா 45, சரிங்களா, அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது 45. ஆனால் ஓட்டி ஆன்ரோடில் வந்த மைலேஜ் நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து 50 வரைக்கும் கொடுக்குது ப்ரோ அப்படிங்கிறாங்க, சிலவங்க வந்து 30 தான் ப்ரோ கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஓடுற ஸ்டைலை பொறுத்து, சரிங்களா. அண்ட் கம்ஃபர்டபுள் பொறுத்தவரை ஃபேமிலிக்கு மற்றதெல்லாம் எப்படி இருக்கும் ப்ரோ, எல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபேமிலிக்கு வந்து இந்த வண்டி வந்து பில்லியன் சீட் நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஃபேமிலியில் வந்து சைடாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த புட்ரஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா மேபி 150 cc தானே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேர்னிங் ரேடியஸ் நல்லாயிருக்கு ப்ரோ, ஈஸியாக டேர்ன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த சின்ன ரோட்டில் அழகாக டேர்ன் ஆகுது. ஸோ இப்போ உள்ள மாதிரிலாம் நிறைய டேர்னிங் ரேடியஸ் வந்து டேங்க் பெருசாங்கன்னா டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மி, பட் இது வந்து பரவாயில்ல, டேர்னிங் ரேடியஸ் நல்லாவே இருக்குது. இன்னொரு விஷயம்னா காலில் நான் ஷூ போட்டேன், ஸோ அதனால் வந்து என்னால் வந்து ஹீட்டை ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா போன வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் ஹீட்டை வந்து ஷூஸ் போடுங்க ப்ரோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார், அது ஏதோ ஒரு ரீசன் கேட்டு சொல்லியிருக்காரு போல். ஸோ நானா ஷூஸ் எதுக்காக போடலன்னா ஹீட்டை ஃபீல் பண்ணுறக்கு, ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா அந்த வண்டியில் வந்து ஹீட் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அது வந்து எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது, ஹையாக இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு டெஸ்டிங் பண்ண தான் வந்துட்டு அந்த ரைடில் வந்து நான் ஷூஸ் போட மாட்டேன், வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது மட்டும். ஸோ இந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தா அந்த ஹீட் ஃபீல் ஏன் தெரில, மேபி வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது, ஏன்னா 150 cc தானே, ஸோ இல்லை ஹீட்டிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆர்பிஎம் லிமிட் ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. மீட்ரு பார்க்க நல்லாயிருக்கு. இந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா உயரமான பொசிஷனில் இருக்கும் ப்ரோ, அதாவது ஒரு பள்ளத்தில் உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நாள் வண்டியில், நான் அப்பாச்சி 200 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் பார்த்தோன்னா ஏதோ ஒரு குழிக்கில் வந்து ஓட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், பட் இது அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடையாது, ஏதோ உயரமான ஒரு இதில் உட்காந்து ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த வண்டி வாங்கலாமா ப்ரோ, ஃபேமிலிக்கும் நம்ம நார்மல் யூஸ்க்கும் வாங்கலாமா அப்படின்னா, மைலேஜ் ஃபேமிலி எல்லாம் எதிர்பார்த்து கொஞ்சம் மாடலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டி வந்து ஒர்த்து ப்ரோ, வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஏதாவது டிஃபெக்ட் இருக்காது, எல்லாமே இப்போ வந்து ஒர்த்துன்னு சொல்லிட்டீங்க, வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு இது எந்த மாதிரி இல்லைன்னு கேட்டால் சிசி கம்மி, அவ்வளோதான். மற்றபடி வந்து பவர் வந்து 13.6 PHP தான், கூட கிடையாது. ஸோ அதனால் வந்து அதுதான் ஒரு சின்ன இதில் ஒரு ப்ராப்ளம், பவர் கூட கொடுத்தோம்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா என்னோட சஜஷனு, பட் பவர் கம்மி. மற்றபடி எல்லா வகையான சென்சாருமே இந்த வண்டியில் இருக்குது ப்ரோ. சரி ரைட் ஓகே, இந்த வீடியோத்துடன் முடிஞ்சிச்சு போதும். ஸோ உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவ்வளோதான். இந்த வண்டி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். ஓ சாரி, இன்னொரு சிஸ்டம் மறந்துட்டேன், இது வந்து லாங் ட்ராவலுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினில் வந்து கூலிங் சிஸ்டம் அவ்வளோ கொடுக்கல, மேபி வந்து லாங் ட்ராவல்னு சொல்ல போனால் பண்ணலாம், பைக்குக்கு லாங் ட்ராவலுக்கு வந்து பைக்குக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன் ஒன்று எக்ஸல் வச்சு தான் ரைடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சார் ஒரு மைண்ட் வாய்ஸில் என்னை திட்டிகிட்டு இருப்பீங்க. ஓட்டுற விதத்தில் ஓட்டினா லாங் ட்ராவல் கண்டிப்பாக அந்த வண்டியில் பாசிபிள் தான், வெரைட்டி ரொம்ப அதிக ஸ்பீடாக போகணும் அப்படின்னா அந்த வண்டியில் வந்து லாங் ட்ராவல் பாசிபிள் கொஞ்சம் கம்மி. ஸோ லிமிட்டட் ஸ்பீடை வந்து என்றைக்குமே எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, எக்ஸலாக இருக்கட்டும், ஒரு 50 cc பைக்காக இருக்கட்டும், அந்த சிசிக்கு அந்த ஸ்பீடை நம்ம கரெக்டாக லிமிட் பண்ணாலே எவ்வளோ லாங்னாலும் எந்த வண்டியிலாம் அடிக்கலாம் ப்ரோ. ஸோ இது லாங் ட்ராவலுக்கு பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்குது, முதுகெலாம் அழிக்குமான்னு கேட்டால் சுத்தமாக அழிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் லாங் ட்ராவலுக்கும் பெஸ்ட்டு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஹைட் கொடுத்துருக்காங்கல்ல, ஹைட்டாக இருக்கனால என்ன பிரச்சனை அப்படின்னா, சைடாக இருக்கிறவங்கள சாரி கார்த்த அந்த புட்டஸ்லாம் வைக்கிறவங்களுக்கு உட்காரும்போது ரொம்ப உயரமாக இருக்கும், ஏறி உட்கார முடியாது. ஸோ அது ஒன்று இதில் கொஞ்சம் இருக்குது. மித்தபடி யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த பைக் ரொம்ப உரித்தான பைக்கு, எனக்கு பிடிச்சது இந்த ஹெட்லைட் தான் ப்ரோ. டேங்க்கே பயங்கர வித்தாக இருக்குது பார்த்தீங்களா, நான் இப்போ உட்காருறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க, டேங்க் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது டேங்க்கு. ஹேண்டில் பார் நல்லா ஒயர்டாக கொடுத்துருக்காங்க, ஸோ பார்க்க அழகாக இருக்குது. சரி ரைட் ஓகே, ஷோரூம் போயிடுவோம், வண்டியை கொடுத்துருவோம். எனக்கு வந்து எந்த ஷோரூம் வந்து டெஸ்ட்டே கொடுத்தாங்கன்னா, இங்கே தூத்துக்குடியில் இருக்கிற ஷோரூம் நேம் சரியாக தெரியல, சுசுக்கி ஷோரூம் தான், ஹைவேஸில் இருக்குது. இப்போ இருங்க, நான் உங்களுக்கு நேராக போகும்போது ஷோரூமோட நேம் அப்படி உங்களுக்கு நான் ப்ரொனக்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் அப்ளாட் தான், போனவொடனே கொடுத்துட்டாங்க, வெல்கம் சுசுக்கி, சரிங்களா. ஷோரூம் பேர் வந்து வெல்கம் சுசுக்கி.